தமிழ்நாட்டில் 11 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. அதன்படி பொதுத் தேர்வு எழுதிய 811,172 பேரில் 739,539 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 404,143 மாணவிகளும் 335,396 மாணவர்களும் தேர்ச்சியடைந்துள்ளனர். மாணவர்கள் 87.26% பேரும் மாணவிகள் 94.69% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 11 வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாட்டில் உள்ள 1964 மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல் 241 அரசு பள்ளிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு பள்ளிகள் 85.75%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 92.36%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.09% தேர்ச்சி பெற்றுள்ளன. இருபாலர் பள்ளிகள் 91.61%, பெண்கள் பள்ளிகள் 94.46%, ஆண்கள் பள்ளிகள் 81.37% தேர்ச்சி பெற்றுள்ளன. அறிவியல் பாடப்பிரிவுகளில் 94.31% பேரும், வணிகவியல் பாடப்பிரிவுகளில் 86.93% பேரும், கலைப்பிரிவுகளில் 72.89% பேரும், தொழிற்பாடப்பிரிவுகளில் 78.72% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளன. தமிழில் 8 பேரும், ஆங்கிலத்தில் 13 பேரும், இயற்பியலில் 696 பேரும், வேதியியலில் 493 பேரும், உயிரியலில் 171 பேரும், கணிதத்தில் 779 பேரும், தாவரவியலில் 2 பேரும், விலங்கியலில் 29 பேரும், கணினி அறிவியலில் 3,432 பேரும், வணிகவியலில் 620 பேரும், கணக்கு பதிவியலில் 415 பேரும், பொருளியலில் 741 பேரும், கணினி பயன்பாடுகளில் 288 பேரும், வணிக கணிதம் மற்றும் புள்ளியலில் 293 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 11 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 187 சிறைவாசிகளில் 170 பேரும், மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களில் 7,504 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 11 வகுப்பு பொதுத் தேர்வில் 96.02% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று கோவை மாவட்டம் முதலிடம் பிடித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து மாவட்டம் வாரியாக மாணவர் சதவீதம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஈரோட்டில் 95.56% பேரும், திருப்பூரில் 95.23% பேரும், விருதுநகரில் 95.06% பேரும், அரியலூரில் 94.96% பேரும், பெரம்பலூரில் 94.82% பேரும், சிவகங்கையில் 94.57% பேரும், திருச்சியில் 94% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல் கன்னியாகுமரியில் 93.96% பேரும், தூத்துக்குடியில் 93.86% பேரும், நெல்லையில் 93.32% பேரும், தென்காசியில் 93.02% பேரும், ராமநாதபுரத்தில் 92.83% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நாமக்கல்லில் 92.58% பேரும், கரூரில் 92.28% பேரும், மதுரையில் 92.07% பேரும், சென்னையில் 91.68% பேரும், நீலகிரியில் 91.37% பேரும், சேலத்தில் 91.30% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நாகையில் 91.09% பேரும், கடலூரில் 91.01% பேரும், செங்கல்பட்டில் 90.85% பேரும், தருமபுரியில் 90.49% பேரும், தேனியில் 90.08% பேரும், திண்டுக்கல்லில் 89.97% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல் விழுப்புரத்தில் 89.41% பேரும், தஞ்சையில் 89.07% பேரும், திருவண்ணாமலையில் 88.91% பேரும், புதுக்கோட்டையில் 88.02% பேரும், ராணிப்பேட்டையில் 87.86% பேரும், கிருஷ்ணகிரியில் 87.82% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருவாரூரில் 87.15% பேரும், காஞ்சிபுரத்தில் 86.98% பேரும், திருப்பத்தூரில் 86.88% பேரும், மயிலாடுதுறையில் 86.39% பேரும், கள்ளக்குறிச்சியில் 86% பேரும், திருவள்ளூரில் 85.54% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் 81.40% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று கடைசி இடத்தை பிடித்துள்ளது.